புஷ்பநாதப் புஷ்பராக மணிமண்டன மண்டிதக காசபுஷ்ப சமானாப கலிதோஷ நிவாரக. உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் நவம்பர் 21 முதல் 27 வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்தில் மாற்றங்கள் நிகழுமா அப்படின்ட்டு நிறையா பேர் மனசில் சஞ்சலத்தோடு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் பிறக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு இந்த வார கிரக பலனை ஆராய்வோம். இந்த வார ஆரம்பத்தில் 21 அன்னைக்கு ரிஷபத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை, துலாமில் செவ்வாய், சனியின் தசம பார்வையில் செவ்வாய் இருக்கார் துலாம் ராசியில். விருச்சிகத்தில் கேது சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. மகரத்திலேந்து தசம பார்வையாக துலாமில் இருக்கிற செவ்வாய்க்கு சனியின் பார்வை. இதுதான் இந்த வாரத்தின் கிரக நிலவரம் ஆரம்பத்தில். இந்த வாரத்தில் 21 ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:08 சந்திரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி 24 காலை 9:48 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 24/11/2021 காலை 9:48 கடகராசிக்குள்ள பயிற்சியாகிடுவார். அங்கே 26 ராத்திரி 8:35 வரைக்கும் இருப்பார் கடகராசியில். 26 ராத்திரி 8:35 சிம்ம ராசிக்குள்ள பயிற்சியாகி அடுத்த வாரம் அதாவது 26 29 விடியற்காலை வரை அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாரு சிம்ம ராசியில் சந்திரன். இந்த வாரத்தில் பெரிய கிரக பெயர்ச்சிகள் எதுவும் இல்லை. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:08 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. 21 ராத்திரி 9:08 முதல் 24 காலை 9:48 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். 24/11/2021 காலை 9:48 முதல் 26/11/2021 இரவு 8:35 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். 26 ராத்திரி 8:35 29 காலை விடியற்காலை 4:02 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நிறையா தடவை சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒருமுறை சொல்வது கடமை என உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன பண்ணக்கூடாதுன்னா, சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. சுப காரியங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், விவாகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதாவது திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை வாங்குவது விற்பது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது தவிர்க்கணும். அன்னைக்கு சந்திராஷ்டம தண்ணிக்கு உங்களுக்கு முடிந்தவரை கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக எந்த விஷயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், மனோகாரகன் சந்திரன் 8 சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசில் சங்கடத்தை ஏற்படுத்தும் விதமான குழப்பங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் பணம், வீடு, குடும்பம், வார்த்தைகள் இதில் குழப்பம் வரா மாதிரி இருக்குது. அதனால் அந்த நாட்களில் அந்த குறிப்பிட்ட சந்திராஷ்டம நாட்களில் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த வார ராசி பலனை பார்ப்போம். மீன ராசி. மீன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பல மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். என்ன மாதிரி மாற்றங்கள்? உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாற்றங்கள், உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாற்றங்கள். 3 சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:08 வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருப்பீங்க, தனலாபம் பணவரவு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:08 5 இடத்திற்கு பயிற்சியாகி
குருவின் பார்வையில் வராரு. குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், தாயாரின் ஆரோக்கியம் அதிகரிக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழிவகைகள் ஏற்பட்டு அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகன வகையில் மாற்றங்களை செய்யக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் வீடு மாற்றம், இடமாற்றம், வண்டி மாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, குருவின் பார்வை உங்கள் விரயஸ்தானத்திலேருந்து ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல மாற்றங்கள் நிகழும். ஏற்கனவே கடனில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் மாற்றம் அப்படின்னா, உங்களுடைய கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருக்குது. விரயஸ்தானத்திலேருந்து குரு பார்க்குறாரு. ராசிநாதன் குரு விரயஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்தை கெடுக்கிறாரு, அதாவது விரயத்தை கெடுக்கிறாரு. அதனால் விரயம் கெட்டு உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. வீடு மனை வாங்கணும்ன்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க புதுசாக கடன் வாங்கிறதுக்கு கூட யோகம் வருது. அதனால் தைரியமாக வாங்குங்க. அடுத்து வரக்கூடிய ஏழரை சனியில் இந்த லேண்டு, மனை, வீடு போன்ற விஷயங்களில் பணம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் லாக் ஆனீங்கன்னா தப்பு கிடையாது. கையில் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கையை விட்டு ஓடிடும், மறைஞ்சிடும். யாராவது வந்து அதுலேருந்து உங்கள் கையிலேருந்து அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலி மனையிலையோ இல்லை என் வீட்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லையா, அதை வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத, அதாவது உங்களுக்கு சம்மந்தம்னா டைரக்ட் சம்மந்தம் இல்லாத நபரிடம் கொடுத்து அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைங்க. கையில் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களோடது இல்லை, எப்படியாவது அது கரைஞ்சிடும். உங்களுக்கு எய்தர் செலவாக வரும், இல்லை தான தர்மம் பண்ணுவீங்க, இல்லை ஏமாந்துருவீங்க. இது நிச்சயம் நடக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் கை ஓங்குவதற்குண்டான யோகம் இருந்தாலும் குருவின் பார்வை பலத்தினால் அந்த எதிரிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளில் சில அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்தில். அதனால் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்திக்கும் சூழ்நிலை. ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. அதே சமயம் இந்த வாரம் 24ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வராரு. அதனால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார ரீதியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அபரிமிதமான செல்வத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திடீர் யோகம் ஏற்படக்கூடிய வகையில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மீன ராசியில் பிறந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, லாட்ரி போன்ற விஷயங்களில் லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய வகையில் தனலாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் லாட்ரி, ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்கள், ஆன்லைன் கேம்பிளிங், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்காக அடுத்த வாரம் இருக்குமான்னு கேட்டால் அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் சந்திரன் இந்த வாரம் 26ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற பொழுது உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து யானை பலத்தை தரக்கூடிய வகையில் கடனை அடைப்பதற்குண்டான வழிவகைகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் கிரக நிலவரம் மாறுறது. தந்தை வழியில் வரவேண்டிய பழைய பாக்கிகள், சொத்து சம்பந்தப்பட்ட பாக்கிகள் வசூலாகிறதுக்குண்டான யோகமும் இருக்குது. இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம். அதனால் உங்களுக்கு தரம் உயரக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. 7ஆம் இடத்ததிபதியான புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். அதற்காக செலவுகள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் சொன்ன மாதிரி வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த வாரம் சற்று நிதானமான போக்கு தான் இருக்கே தவிர சாதகமாக பலன் இல்லை, வேலை தேடுறதில்ல. அதனால் கொஞ்சம் மனசை தயார்படுத்திக்கோங்க. அதே சமயம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சற்று தடுமாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது. உடன் படிக்கும் மாணவ மாணவிகளிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. ரொம்ப நெருக்கம் காட்டாதீங்க, அது தவறான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சகவாச தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உருண்டு பேசுவீங்க, அதனால் அடுத்தவங்களுக்கு கோபம் வரும், அடுத்தவங்க எரிச்சல் பட்டு உங்கள்கிட்ட திருப்பி கத்துவாங்க. இப்படி வாக்குவாதம் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு சொல்யூஷன் வராது. அதே சமயம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு சற்று இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு பணம் வரும்னு கேட்பீங்க? கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் பண இழப்பு ஏற்படும். தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, குறிப்பாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். பொருள் வாங்கி விற்பவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு, கூட ஒர்க் பண்ணுறவங்க, எதிர்பாலின நபர்கள் சற்று எரிச்சலை ஏற்படுத்துவார்கள். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினருக்கும், அதாவது மீனராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். சற்று சறுக்கல்களும் இருக்கும் வாரமாக இருக்கின்ற காரணத்தினால, ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காரணத்தினால, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சிறுவாச்சூர் வக்கரகாளி அம்மன். இது என்ன, இந்த சிறுவாச்சூர் வக்கரகாளி அம்மன் அப்படிங்கிறது வந்து அம்பாளோட ஒரு வடிவத்தில் நல்ல உக்ரத்தன்மையோடு இருப்போம். பல வினோதங்களை கொண்ட அம்பாள் கோயில் அது. அங்கே சிவனுக்கு முதல் மரியாதை கிடையாது, அம்பாளுக்கு தான் முதல் மரியாதை. அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, பல நன்மைகள் உங்களை தேடி வரும். இதை தவிர இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு போனால் விசேஷம், ஆனால் என்னைக்கு வேணால் போகிறது தப்பு கிடையாது. செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா அம்பாள் காலடியில் வைத்த எலுமிச்சம்பழம், ஒரு 7 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கி நிறையா கொடுங்க. எலுமிச்சம்பழம் மாலையாக சாத்துங்க. அப்படி சாத்தும் பொழுது ஒரு 7 எலுமிச்சப்பழத்தை அந்த அம்பாளுடைய காலடியில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அதை ஒன்று உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. மீதி 6 உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் நீங்கள் அங்கேயே போட்டு குடித்தாலும் தப்பு கிடையாது. இதை சாப்பிட்டுட்டு ஒரு தடவை சாப்பிடுங்க போதும், உங்களுடைய உடல் உபாதைகள் விலகும், உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகும், பண வரவு அதிகரிக்கும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி வீண் விரயங்களை தடுப்பதற்கு அந்த வக்கர காளியம்மன் துணையாக இருந்து அருள் புரிவாள் என்பது திண்ணம்.